கிழக்கு ஆப்பிரிக்காவில் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு உகாண்டா. உகாண்டா நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் உகாண்டா குடியரசு. கிழக்கே கென்யா நாடும், வடக்கே தெற்கு சூடான் நாடும், மேற்கில் காங்கோ ஜனநாயக குடியரசு நாடும், தென்மேற்கில் ருவாண்டா நாடும், தெற்கே தன்சானியா நாடும் உகாண்டா நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. ஆங்கிலம் மற்றும் ஸ்வாஹலி என்கிற இரண்டு மொழிகள் தான் உகாண்டா நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளாகும். 2022 கணக்கெடுப்பின்படி உகாண்டா நாட்டின் மொத்த மக்கள் தொகை 4,92,38,866. இது உலக மக்கள் தொகையில் 0.52% ஆகும். அதிக மக்கள் தொகை கொண்ட உலக நாடுகள் பட்டியலில் உகாண்டா நாடு 31வது இடத்தில் உள்ளது. சுமார் 241,38 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட உகாண்டா நாடு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட உலக நாடுகள் பட்டியலில் 79வது இடத்தில் உள்ளது. கம்பலா என்கிற நகரம்தான் உகாண்டா நாட்டின் தலைநகரமாகும். மேலும் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரமும் கம்பலா நகரம்தான். மவுண்ட் ஸ்டான்லி எனும் மலை ருவென்சோரி என்கிற மலைத்தொடரில் அமைந்துள்ள ஒரு மலையாகும். சுமார் 5,109 மீட்டர் உயரம் கொண்ட இம்மலைதான் உகாண்டா நாட்டின் மிக உயர்ந்த சிகரமாகும். கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா மலைக்கு பிறகு ஆப்பிரிக்காவின் 3வது மிக உயர்ந்த மலை இந்த மவுண்ட் ஸ்டான்லி மலைதான். 8 பெரிய ஆறுகள் மற்றும் 5 பெரிய ஏரிகளை கொண்ட நாடு உகாண்டா. விக்டோரியா ஏரி உகாண்டா நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் பாய்கிறது. விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவின் மிக பெரிய ஏரியாகும். விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். மேலும் இது உலகின் 2வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்பது குறிப்பிடத்தக்கது. பிவிண்டி இப்பனேட்ரபிள் என்கிற தேசிய பூங்கா தென்மேற்கு உகாண்டாவில் அமைந்துள்ளது. 120 வகையான பாலூட்டிகள், 348 வகையான பறவைகள், 220 வகையான பட்டம்பூச்சிகள் மற்றும் 27 வகையான தவளை இனங்கள் இங்கு காணப்படுகின்றது. மேலும் இப்பூங்கா பச்சோந்திகள், மரபள்ளி மற்றும் பல ஆபத்தான உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளது. உகாண்டா நாட்டின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான இப்பூங்கா கிழக்கு ஆப்பிரிக்காவில் மிகவும் மாறுபட்ட காடுகளில் ஒன்றாகும். பிவிண்டி இம்பனேட்ரபிள் தேசிய பூங்காவில் உங்களால் 1000 வகையான பூச்செடிகளை காண முடியும். முர்ச்சிசன் நீர்வீழ்ச்சி என்பது சுமார் 3,893 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட வடமேற்கு உகாண்டாவில் அமைந்துள்ள ஒரு தேசிய பூங்காவாகும். இது உகாண்டா நாட்டின் மிகப்பெரிய தேசிய பூங்காவாகும். இப்பூங்காவில் 76 வகையான பாலூட்டி இனங்களையும் மற்றும் உகாண்டாவின் மிகப்பெரிய முதலைகளையும் காண முடியும். குயின் எலிசபெத் தேசிய பூங்கா தென்மேற்கு உகாண்டாவில் அமைந்துள்ளது. இந்த தேசிய பூங்கா உகாண்டா நாட்டில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த தேசிய பூங்காவாக திகழ்கிறது. கேப்பெருமைகள், நீர் யானைகள், முதலைகள், யானைகள், சிறுத்தைகள், சிங்கங்கள் மற்றும் சிப்பான்சிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் இப்பூங்காவில் காணப்படுகின்றது. 95 வகையான பாலூட்டிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பறவைகளை இங்கு காண முடியும். உகாண்டா தேசிய மசூதி உகாண்டா நாட்டின் தலைநகரமான கம்பலாவில் அமைந்துள்ளது. இது இந்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மசூதியாகும். ஆப்பிரிக்க நாடுகளில் உகாண்டா மிக சிறந்த அளவில் ஆங்கிலம் பேசும் மக்களை கொண்ட நாடாகும். உலக வங்கியின் கருத்துப்படி 76% உகாண்டா நாட்டு மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். தங்கம், காபி, மீன், டீ, புகையிலை, பருத்தி, சோளம், எள்ளு போன்றவை உகாண்டாவில் ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய பொருட்களாகும். இந்தியா மற்றும் சீனாவை அடுத்து வாழைப்பழங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு உகாண்டா. அதிகமாக மலை கொரில்லாக்கள் உள்ள இடமாக திகழ்கிறது உகாண்டா நாடு. உலகின் 11% பறவைகள் உகாண்டாவில் இருக்கிறது. உகாண்டா நாட்டின் பணம் உகாண்டன் ஷில்லிங் என்று அழைக்கப்படுகிறது. உகாண்டா நாட்டின் மக்கள் தொகையில் 84% கிறிஸ்தவ மதத்தையும், 14% மக்கள் இஸ்லாம் மதத்தையும் பின்பற்றுகின்றனர். உகாண்டா நாட்டில் 21 வயதிற்கு உட்பட்டவர்கள் மது வாங்குவதும் குடிப்பதும் சட்டவிரோதமாகும். உகாண்டா நாட்டில் மொத்தம் 12 விமான நிலையங்கள் உள்ளன. இபிபி என்டபேப் என்கிற சர்வதேச விமான நிலையம்தான் இந்நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையமாகும். உகாண்டா நாட்டின் தேசிய கூடைப்பந்து அணியை சில்வர் பேக்ஸ் என்று அழைப்பார்கள். மட்டோகே என்னும் ஒரு வகை உகாண்டா நாட்டின் உணவுதான் இந்நாட்டின் தேசிய உணவாகும். மகேம் என்னும் சாம்பல் நிற கொக்கினம் தான் இந்நாட்டின் தேசிய பறவையாகும். இந்த பறவை பெரும்பாலும் ஆப்பிரிக்க சஹாரா பகுதியில் காணப்படுகிறது. சென்னைக்கும் உகாண்டா நாட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 5,435 கிலோமீட்டர்கள் ஆகும். சென்னையிலிருந்து உகாண்டா நாட்டிற்கு செல்ல 11 முதல் 12 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உகாண்டா நாட்டினை பற்றின இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆப்பிரிக்க நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் மறக்காமல் நம்மளுடைய தகவல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.